வணக்கங்க. என் பேர் வடிவேலுங்க. எங்கள் ஊர் வந்து தாளபாளையங்க. சோழகுடம் கிராமத்தில் பக்கத்தால் 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தால் தாளபாளையம் இருக்குதுங்க. எங்களுக்கு வந்து தோட்டம் மொத்தம் 20 ஏக்கர் இருக்குதுங்க. இங்கே 10 ஏக்கர் இருக்குதுங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் பக்கத்தால் 10 ஏக்கர் இருக்குதுங்க. எங்களுக்கு மொத்தம் 20 வால் போட்டுக்கிறேங்க. அந்த தோட்டத்தில் 10 வால்ங்க, இந்த தோட்டத்தில் 10 வால், 20 வால் போட்டிருக்குறேங்க. இப்போ 25 வருஷமாக நான் விவசாயம் பார்த்துட்ருக்குறேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் இருக்குதுங்க. அதையும் பார்த்துக்கிட்டு இப்போ நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னா, மேனுவலாக நான் வந்து வால்வு ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க. இப்போ வந்து பகல் மட்டும் தண்ணி பாய்ச்சறேன்னா ஆளுக்கு 6 மணியோட ஆளுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கு மேலே தண்ணி காடு பாயாது இருந்ததுன்னா நைட்டில் வந்து கட்டுற மாதிரி இருக்குங்க. நைட்டில் கட்டும்போது எல்லாம் பாம்பு தொந்தரவு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இப்போ தோட்டத்துக்குள்ளே வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இப்போ ஆட்டோமேஷன் வந்ததுனாலங்க நான் வந்து ஈவினிங் வந்து 4 மணிக்கு வந்து நான் செட் பண்ணிட்டேன்னா, 5 நிமிஷம் சைக்கிள் டைமை செட் பண்ணிட்டேன்னா காலையில் 9 மணிக்குள்ளே என்னோட காடு ஃபுல்லாக பாஞ்சிருங்க. அதனால் எனக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் வந்ததுலேருந்து தண்ணி கட்டுறது ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து பிஸ்னஸும் பார்க்குறேன், அப்புறம் தோட்டமும் பார்க்குறேன், ரெண்டும் பார்க்குறதுனால எனக்கு இது ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஆரம்பத்தில் மேனுவல் வால்வு இருக்கும் போதுங்க ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் மொபிடெக் வந்து இந்த மாதிரி வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறாங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிரதர் ஒருத்தர் போட்டிருந்தாருங்க, அவங்களது போய் பார்த்தேங்க. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு சரி பரவாயில்ல, நம்மளும் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. மொபிடெக்கு கால் பண்ணி பேசுனுங்க. அவங்க நேர்லேயே வந்து எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, இப்போல்லாம் இந்த மாதிரி வசதி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவங்கள வர சொன்னாங்க, ஃபோன் பண்ணி 1 வாரத்தில் எங்களுக்கு வேலை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. டோட்டல் ஒர்க்குங்க, எல்லா ஒர்க்கும் நாங்கள் முடிச்சு கொடுத்தாங்க, நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த மொபிடெக் ஒயர்லெஸ் சொல்யூஷன் பொறுத்தளவுங்க ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நம்ம வந்து வெளியூர் போயிட்டோம்னாலுமே கூட நான் அப்போ ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. ஆப்ரேட் பண்ணுறது ஒன்றும் பெரிய சமாச்சாரமே இல்லைங்க. இது வந்து சைக்கிள் டைம் வைக்கிறப்ப தான் 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. நம்மளுக்கு ரொம்ப ஒர்க் லோடு இருந்தாலும் கூட 5 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கணும்னா வேலை முடிஞ்சதுங்க. இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு வெளி வேலை இருக்குது, வெளியே போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த வால் வேலை கரெக்டாக ஆளுகிட்ட சொல்லி கொடுத்துட்டு போனாலும் அவங்க மாற்றி ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் வந்ததுனால எனக்கு பிஸ்னஸும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தண்ணி பாய்ச்சற வேலை ஈஸியாக இருந்துட்டால் மற்ற வேலைகளை ஈஸியாக பண்ணிக்குவாங்க, ஆளுக்கு பார்த்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபிடெக் ஆட்டோமேஷன் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 20 ஏக்கர் தண்ணி பாய்ச்சறதுக்கு எனக்கு 20 மணி நேரம் ஆகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 12 மணி நேரத்தில் 20 ஏக்கர் பாய்ச்சறேங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா டைம் வந்து கரெக்டாக நம்ம வைக்கிறோம். 12 மணி நேரம் வச்சோம்னா கேப் விடாது பாஞ்சிட்ருக்குது. 12 மணி நேரம் 1 ஏக்கராவுக்கு 1 மணி நேரம் வச்சோம்னா 12 ஏக்கரா 12 மணி நேரத்தில் பாயும். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுங்க. காலையில் நம்ம வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பாடு டைம் வந்து கரெக்டாக 1 மணிலேருந்து 3 மணி தண்ணி நம்ம கட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நைட் ஆயிடுச்சுன்னா 7 மணிக்கு மேலே தண்ணி கட்ட முடியாது. இது அப்படி கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்துங்க தண்ணி வாட்டர் சேவ் நல்லா கிடைக்குது நம்மளுக்கு. என்ன எந்த மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3 ப்ரெஷர் வரும்போதுங்க 3 ப்ரெஷருக்கு மேலே 3.5, 3.6 இந்த மாதிரி போகும்போது அது கட்டாகி கொடுத்துருதுங்க. மீதி வந்து கிணத்துக்குள்ளேயே ஊற்றிடுங்க, தொட்டி இருந்தோம்னா தொட்டிக்குள்ளேயே போய்க்குங்க. அதனால் நம்மளுக்கு வந்து வாட்டர் சேவ் நிறையா ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வால்வு இல்லாதனால கட் ஆஃப் ஆகாதுங்க. எல்லா தண்ணியுமே வந்து காட்டுக்கே தான் போயிட்டுருக்கும். 3 ப்ரெஷருக்கு மேலே வந்தாலுமே வாட்டர் வேஸ்ட் ஆகிட்டுருக்குங்க. இந்த ஆட்டோமேஷன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வாட்டர் சேவ் நல்லா ஆகுதுங்க. இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஆட்டோமேஷன் மொபிடெக் ஆட்டோமேஷன் போடலாமா இல்லை இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடலாம், அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் லோடு ஃபுல்லாக குறைஞ்சிரும். நீர் பாய்ச்சறதை பொறுத்தளவு நாம் வந்து நினச்சிக்கவே தேவையில்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லாத. அது பாட்டுக்கு 10 ஏக்கரா 10 மணி நேரத்தில் நீர் பாய்ச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நன்றிங்க, வணக்கங்க.